வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மிக முக்கியமான ஒரு விடயம், அதாவது வந்து ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அதாவது வந்து யூஎஸ் எம்பசி அப்டேட்ஸ் எதுவுமே வரமாட்டுது, அப்பாயின்மெண்ட்லாம் இப்போ எதுவுமே கிடைக்க மாட்டுது, எப்போ வந்து அவங்க பழையபடி வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்து இப்போ அம்மா வரணுமோ இல்லை அத்தை மாமா இந்த மாதிரி யார் வரணுமோ அவங்கள வர முடியாத அளவுக்கு வந்து புது டூரிஸ்ட் விசா கொடுக்காம, அதாவது அப்பாயின்மெண்ட் கொடுக்காம இருக்காங்களே, இந்த அப்பாயின்மெண்ட்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு விஷயமா வந்து யூஎஸ் எம்பசிலேருந்து ஒரு அப்டேட், நேற்றுக்கு வந்த ஒரு அப்டேட்டு, ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட ஒரு நோக்கமாக இருக்கு. வீடியோ பொறுத்த முன்னாடி ஆர்த்தியோட உடல்நிலை வந்து சீக்கிரம் குணமாகணும்னு நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்க, மிக்க மிக்க நன்றி. இப்போ ஜுரம்லாம் குறைஞ்சிடுச்சு, கோல்டு மட்டும் இருந்துட்டுருக்கு, சோர் த்ரோட் இருந்துருக்கு, அதனால தான் அவங்களால இந்த வீடியோலையும் வர முடியல. சீக்கிரம் வந்து அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எகெயின் வந்து உங்களோட எல்லா ப்ரேயர்ஸ்க்கும் உங்கள் அன்புக்கும் மிக மிக நன்றி. முதல் கேள்வி எல்லாத்தையும் இயற்கையாகவே வருது என்னென்னா, பழையபடி எல்லா வீசா அப்பாயின்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்களா இல்லையா? ஆன்சர், எல்லா வீசா அப்பாயின்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இன்னும் வந்து லிமிட்டடாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இன்னமும் லிமிட்டடாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பழையபடி வந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து யாருக்கோ ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு அந்த சிஜிஐ ஃபெடரல் போர்ட்டல் போனீங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் கிடைக்காம இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து திரும்ப அந்த அப்பாயின்மெண்ட் அந்த பேஜுக்கு லாகின் பண்ணிட்டு அப்ளிகேஷனை அவங்களோட லாகினை லாக் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 times அதுக்கு மேலே வந்து லாகின் பண்ணாதீங்கிறது ஃபர்ஸ்ட் அட்வைஸ். ரெண்டாவது அட்வைஸ் என்னென்னா வந்து இதற்காக நிறைய டெலகிராம் குழுக்கள் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி அதில் நிறைய பேர் ஆக்டிவாக இருக்காங்க. அதாவது H1, H4, H visa வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ஓப்பனாக இருந்தால் அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்கிற. ஸோ நம்ம நிறைய தடவை லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ ஒரு தடவை லாகின் பண்ணுறது மூலியமாக நமக்கு பல்க் அப்பாயின்மெண்ட் ஓப்பன் பண்ணாலும் இல்லை நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலுமே தெரியப்படுத்துகிறாங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து எல்லா விசாக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஹெச் விசாக்கு தனியாக வச்சுருக்காங்க, விசிட்டர் விசா, பிஸ்னஸ் விசா, பி விசாக்கு தனியாக வச்சுருக்காங்க, எல் விசாக்கு தனியாக வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச லிங்க்லாம் கீழே கொடுக்குறோம், அதில் நீங்கள் வந்து இணையும் பொருட்டு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். சரி, யூஎஸ் எம்பசி இந்தியாட்டேருந்து என்னப்பா அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ட்விட்டர் பேஜ் போனாலும் சரி, இல்லைனா வந்து ஃபேஸ்புக்கில் போனாலும் சரி அந்த அப்டேட் இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னாடியே வந்து பலதரப்பட்ட விவாதங்களில் வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், அதாவது எல்லா வீசாவும் வந்து எங்களுக்கு தெரியுது பேக்லாக் நிறையா இருக்குது, ரிசோர்ஸ் இல்லை, கம்மியான அப்பாயின்மெண்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஆனால் இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு நாங்கள் வந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், படிப்படியாக அதை வந்து அமல்படுத்திட்டு இருக்கோம்னாங்க. ஸோ அதற்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, 100,000 அப்பாயின்மெண்ட் வந்து ஹெச்எல் விசா, ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க, ஒர்க்கிங் விசா அப்படின்னு வந்து அவங்க கோடிட்டு கொடுத்துருக்காங்க. 100,000 அப்பாயின்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து 1,000,000 அப்பாயின்மெண்ட்ஸ் ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு, இன்னும் நிறையா புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலியமாக வந்து முன்னாடி மாதிரிலாம் இல்லைப்பா, ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து ஆஃபாக கட் பண்ணியிருக்கோம், அதாவது அது எங்களோட மிஷினில் இருக்குது, ஸோ இதெல்லாம் செய்யணும்னு இருக்குது, அதை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, இந்த 9 மாதங்களில், அதாவது 2022 9 மாதங்களில் நாங்கள் பயங்கரமாக செயல்பட்டு 160,000 ஹெச்எல் விசாஸ், அதாவது வந்து பொதுவாக சொல்லியிருக்காங்க, H1 அது H1 விசாவாக இருக்கலாம், இல்லை H4 டிபெண்டன்ட் விசாவாக இருக்கலாம், ஸோ அது என்ன விசாவாக வேணால் இருக்கலாம், அதுமாரி L1, L2 விசா எந்த விசாவாக இருக்கலாம், ஹெச்எல் விசா வந்து நாங்கள் வந்து 160,000 விசா கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்காங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, கொரோனாக்கு அப்புறம் வந்து ரொம்ப சொற்ப எண்ணிக்கையிலான விசாக்கள் தான் கொடுக்கப்பட்டது, 2021 அப்படி தான் கொடுக்கப்பட்டது. அந்த நிலை மாறி இப்போ இவ்வளோ விசா கொடுத்துருக்காங்கங்கிறதே நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, எங்களோட ப்ரியாரிட்டி ஹெச்எல் விசாவுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, இதை இன்னும் பல்க் அப்பாயின்மெண்ட் ஓப்பனிங்கை இன்னும் நாங்கள் விரிவுபடுத்துவோம், ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பல்க் அப்பாயின்மெண்ட் ஓப்பனிங் நாங்கள் வந்து ஹெச் விசா, எல் விசா, ஒர்க்கிங் விசாவுக்கு செயல்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இயல்பாகவே நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது இல்லையா, அதனால் ஹெச்எல் விசாவில் இவ்வளோ வந்து அவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க திடீர்னு அப்படின்னு, அதுக்கு ரெண்டு காரணங்கள் எனக்கு வந்து தெரியுது. முதல் காரணம் என்னென்னா வந்து, இது அக்டோபர் மாதம் அவங்களோட ஃபிஸ்கல் இயர் ஸ்டார்ட் ஆகிறது இங்கே தான், அதாவது வந்து புதுசாக ஒரு 85,000 பேர் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து விசா கொடுக்குறாங்க இல்லையா, ஹெச் விசா கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து அக்டோபர்லேருந்து அவங்க உள்ளே வருவாங்க. அப்படி இருக்கும்போது அக்டோபர் மாதம் வந்துருச்சு, ஸோ இப்போ வந்து நிறைய கம்பெனிங்களுக்கு ஆள் தேவைப்படுது, அந்த நிறுவனங்களுக்கு சரியான நேரத்தில் ரிசோர்ஸ் போய் சேரலைன்னா அந்த நிறுவனங்கள் இழப்பை ஏற்படுத்தலாம், இல்லைனா அதில் வந்து பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆல்ரெடி இங்கே பொருளாதாரம் வந்து ஸ்தம்பித்து போயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், பணவீக்கம் பயங்கரமாக இருந்துட்டுருக்கு,
கூடிய விரைவில் ஒரு பொருளாதார மந்தநிலை ஏற்படும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ரிசோர்ஸ் பற்றாக்குறை ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க வந்து ரொம்ப வந்து உன்னிப்பாக இருக்காங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு நிறுவனங்களும் வந்து அதனால் வந்து அவங்களோட பொருளாதாரத்தில் அந்த நிறுவனத்தோட பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதனால் வந்து எந்த நேரத்துலையுமே வந்து இந்த டெக்னிக்கல் விசாக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க வந்து கிளியராக இருக்காங்க. அதனால தான் ஹெச் விசா எல் விசான்னு குறிப்பிட்டே இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஓப்பனிங் பண்ணுவோம் ஹெச் விசா எல் விசான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் விசாக்கெலாம் வந்து ஓப்பன் பண்ணலையே அப்படின்னு கேட்டால், ஸ்டூடெண்ட் விசா வந்து எப்பயுமே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஸ்டூடெண்ட் விசான்னு வந்துடும். எப்போ வந்து ஸ்டூடெண்ட் விசான்னு பார்க்கும்போது ரெண்டு செமஸ்டரில் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, இங்கே ஸ்ப்ரிங் ஃபால் அப்படி இருக்கலாம். இப்போ ஃபால் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அடுத்து ஸ்ப்ரிங் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிங் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு முன்பாக வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக வந்து F1 விசாக்காக நிறையா வந்து ஸ்லாட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து இயல்பாகவே நடக்கிற ஒரு விஷயம் தான். அதனால தான் அவங்களோட இப்போ ப்ரியாரிட்டி வந்து ஒர்க்கிங் விசா அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அந்த ஸ்ப்ரிங் செமஸ்டர் வரும்போது ஸ்டூடெண்ட் விசாக்கான ப்ரியாரிட்டியை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் இயல்பாகவே வரும், எல்லாரும் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து எதுவுமே நியர்பையில் இருக்க மாட்டேதே இல்லையா. நீங்கள் வந்து இப்போ போய் யாராவது வந்து ஆல்ரெடி ஃபீலாம் பே பண்ணி வச்சிங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா. 2020 இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அவங்க எல்லாமே சொல்லுது என்னன்னா 2022 அப்பாயின்மெண்ட்டே காட்ட மாட்டுது, இதனால் நாங்கள் ஊருக்கே போக முடியாமல் ஒரு இங்கே வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது ரொம்ப வருஷமாக அமெரிக்காலே இருக்கும் ஊரை பார்க்காம அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. 2023 காட்டுறாங்க இல்லை 2024 காட்டுறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டிராவல் விசா டூரிஸ்ட் விசா வந்து 2025 காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல, அது நம்ம வந்து காது வழி செவி வழி வந்த செய்தி தான், அது 2025 தான் காட்டுறாங்க டூரிஸ்ட் விசா அப்படின்னு. இன்னும் சில செய்தி என்ன வருதுன்னா வந்து டிராபாக்ஸ், அந்த டூரிஸ்ட் விசாவில் டிராபாக்ஸ் எலிஜிபிலிட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த அப்பாயின்மெண்ட்லாம் முன்னாடியே காட்டுறதாகவும், இந்த இன்பர்சன் அப்பாயின்மெண்ட் தான் ரொம்ப டிலேவாக காட்டுறதாகவும், இரண்டு விதமான செய்திகள் வருது. ஸோ என்ன நமக்கு வந்து இதுலேருந்து தெரிய வருதுன்னா வந்து இப்போது ரீசெண்டாக வந்து 2020 அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா இல்லை, அட்லீஸ்ட் 2023 ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது வந்து 2023 இப்போ சப்போஸ் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், அடுத்து வந்து சம்மருக்கு பிளான் பண்ணுறீங்க, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போவே வந்து அதுக்கு புக் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். இன்னொரு டிப்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதாவது வந்து இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்க, இப்போது ஒரு வீட்டில் வந்து 2-3 பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், இல்லை 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹெச் விசாவில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், H1 H4 விசாவில் இருக்காங்க, இப்போ 2 பேருக்குமே ஸ்டாம்பிங் தேவைப்படுது இந்தியா போகிறாங்கன்னா 2 பேருமே ஒரே அப்பாயின்மெண்ட்டில் போகலாம். அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு லாகின்ல 2 ஃபீ கட்டிட்டு ஒரே அப்பாயின்மெண்ட்டை வந்து 2 பேருக்குமே போட்டுட்டு நீங்கள் போகலாம். அது வந்து அதுதான் வந்து இயல்பாகவே எல்லாருமே செய்கிறது எப்போ பார்த்தாலுமே. ஆனால் இந்த நேரங்களில் என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டுது இல்லையா. நீங்கள் அடுத்த வருஷம் பிளான் பண்ணுறதுனா ஓகே தட் இஸ் ஃபைன், பட் உங்களுக்கு வந்து இப்போ நியர்பையாக நீங்கள் போகணும், ரொம்ப எமர்ஜென்சி கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி ஆகணும்னா ஒரு அட்வைஸ் என்னென்னா வந்து 2 அப்பாயின்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது 2 லாகின் 2 செப்பரேட் அப்பாயின்மெண்ட்டு, ஹஸ்பண்டுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஒய்ஃபுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா யாராவது ஒருத்தவங்க கேன்சல் பண்ணுறாங்க, இப்போ யாரோ ஒருத்தவங்க புக் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நவம்பர் மாதம் யாரோ ஒருத்தவங்க புக் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் அவங்க கேன்சல் பண்ணாங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் எலிஜிபிள் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் எலிஜிபிலிட்டி காட்டும், இப்போ 2 அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு பார்ஷியல் எலிஜிபிலிட்டி காட்டாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா வந்து உங்களோட அந்த ஸ்லாட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு அட்வைஸ் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 2 செப்பரேட் அப்பாயின்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு எப்போ கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராபாக்ஸ் வந்து பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நடைமுறையில் ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. அதான் வந்து சப்போஸ் வந்து ஒய்ஃபுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் பின்னாடி கிடைக்கும் போது ரொம்ப நாள் தங்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், இல்லைனா ஒய்ஃப் தனியாக ட்ராவல் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் தனி ட்ராவல், இந்த மாதிரி நிறையா பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இதோட பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு பார்க்க முடியும், 2022 அப்பாயின்மெண்ட் பார்க்க முடியும் யாராவது கேன்சல் பண்ணும் போது. ஏன்னா நீங்கள் பல்க் அப்பாயின்மெண்ட் ஓப்பன் பண்ணால் தான் இந்த மாதிரி 2 பேருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தேவை, 3 பேருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தேவைன்னு புக் பண்ண முடியும். இல்லைனா அது வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி எமர்ஜென்சி எனக்கு வேணும்ப்பா அப்படின்னா இந்த ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து நிறைய பேரோட கேள்வியாக இருக்கிறது டூரிஸ்ட் விசா. ஆப்வியஸாக வந்து அது வந்து பெரும் தடைக்கெல்லாம் இருக்குது. யாராவது வந்து இப்போ புதுசாக வந்து இந்தியாவிலேருந்து வரணும், அப்பாவோ அம்மாவோ அத்தையோ மாமாவோ யாரோ வரணும்னா வந்து இப்போ புது டூரிஸ்ட் விசா இன்பர்சன், ஏன்னா புது டூரிஸ்ட் விசாங்கும் போது அவங்களுக்கு எந்த விசா யூஎஸ் விசா ஸ்டாம்பிங் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க இன்டர்வியூ தான் போயாகணும். அதாவது இன்பர்சன் விசா தான் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட அவைலபிலிட்டி 2025 காட்டுறதா தான் நமக்கு செவி வழி வந்த செய்தி.
ஆனா வந்து யுஎஸ் எம்பசி சொல்லியிருக்காங்க எல்லா விசா அப்பாயின்மெண்ட்டும், இன்னொரு விவாதத்தில் அவங்க சொன்னது எல்லா விசா அப்பாயின்மெண்ட் நாங்கள் ப்ரையாரிட்டி பண்ணி நிறையா பல்க் ஓப்பனிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது 2023 அவங்க ஓப்பன் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது 2023 ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, பண்ணலாம் இன் பர்சன். ஆனால் ட்ராபாக்ஸுங்கும் போது நிறைய அவைலபிலிட்டி முன்னாடியே காட்டுறாங்க. அதாவது ட்ராபாக்ஸ் என்னன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க விசா வச்சிருக்காங்க, டூரிஸ்ட் விசா வச்சிருக்காங்க, அது இதாகிடுச்சு, அதை வந்து எக்ஸ்பீரி ஆகிடுச்சு, இப்போ திரும்ப அவங்க ரினியூவல் பண்ணணும், அவங்க போக முடியும். இல்லைனா வந்து ஏதோ ஒரு யூஎஸ் விசா வச்சுருக்காங்க, இப்போ உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் விசா தேவைப்படுது, அவங்களால வந்து இன்டர்வியூ வந்து ரொம்ப நெருக்கத்தில் பார்க்க முடியும். ஏன்னா ட்ராபாக்ஸ் இன்டர்வியூ வந்து நிறையா டூரிஸ்ட் விசாக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இன் பர்சனுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. ஏன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன் பர்சன் யாராவது டூரிஸ்ட் விசாக்கு வெயிட் பண்ணுறவங்க இந்தியாவில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய வந்து விசா இப்போ ஓப்பன் ஆகலை, அதாவது 2023 வரைக்குமே ஓப்பன் ஆகலை, 2025 தான் காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வீடியோவோ இல்லை நம்ம கம்யூனிட்டியில் ஒரு அப்டேட்டோ கண்டிப்பாக கொடுக்குறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அதாவது நீங்கள் ரீசெண்டாக விசா ஸ்டாம்பிங் போயிருந்தாலோ இல்லை இப்போ விசா ஸ்டாம்பிங் புக் பண்ணியிருந்தாலோ இல்லை ஸ்லாட்ஸ் எதாவது பார்த்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது அது நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா இல்லை ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணீங்களானோ அது நீங்கள் சொல்லும்போது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது இந்த கேன்சல் ஆன அப்பாயின்மெண்ட்லாம் ஏதாவது ஒரு டயத்துக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு ரியல் டைமில் ஓப்பன் பண்ணுறதா நான் நினைக்கிறதா, யாராவது கேன்சல் பண்ணும்போது உடனே வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes, எனக்கு எக்ஸாக்டாக தெரில என்ன மாதிரியான டெக்னிக்கல் அந்த அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரில, ஆனால் ரியல் டைமில் தான் வந்து அது காட்டுறதா நினைக்கிறேன். எப்பயும் மாதிரியே வந்து முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பேட்ச் ரன் பண்ணுறாங்க, 2:30 வந்து எல்லா கேன்சல் ஆன அப்பாயின்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் இன்புட்டு கொடுங்க, நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.